வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். மலையாள திரையுலகம் அவ்வப்போது தனது எல்லைகளை கடந்து சென்று பிற மொழி ரசிகர்களையும் கவரும் ஆற்றல் கொண்டது. பெங்களூரு டேஸ், பிரேமம், சார்லி, களி போன்ற மலையாள சினிமாக்களை அந்த மொழியிலேயே மற்ற மொழியைச் சேர்ந்த ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தது அதன் வெளிப்பாடுதான். மலையாள சினிமாக்கள் மட்டுமின்றி அவற்றின் பாடல்களும் கூட சில நேரங்களில் பலரையும் கவர்ந்ததுண்டு. அதுவும் சாதாரணமாக அல்ல, உலக அளவில் வைரலாகும் அளவிற்கு கவர்ந்துவிடும். அப்படியான பாடல்தான் 2017 வெளியான வெளிப்படுந்தே புஸ்தகம் படத்தில் இடம்பெற்ற ஜிமிக்கி கமல் பாடலாகும். இந்த பாடல் வயது வித்தியாசம் இல்லாது அனைத்து தரப்பு மக்களையும் பலமொழி ரசிகர்களையும் கவர்ந்தெடுத்தது என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சமீபத்தில் இணையத்தை ஸ்தம்பிக்க வைத்திருக்கும் மற்றொரு மலையாள பாடல் கருத்த பெண்ணே என்ற பாடல். இது 1994 மோகன்லால், சோபனா நடிப்பில் வெளியான தென்மாவின் கொம்பத்து என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலாகும். சுமார் 25 பிறகு இந்த பாடல் இப்போது வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி இருப்பதற்கு காரணம் சனா மொய்டிட்டி. இவர் அந்த பாடலை கிளாசிக், ஹிந்துஸ்தானி, பாப் என பல தளங்களோடு இணைத்து புது மெட்டு போட்டு வெளியிட்டிருக்கிறார். அந்த பாடல்தான் இப்போது பல இளசுகளின் செல்ஃபோன்களில் சினி சினுக்க தொடங்கியிருக்கிறது. இதில் கொசுறு தகவல் என்னவென்றால், மோகன்லால் நடிப்பில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான தென்மாவின் கொம்பத் படத்தை தழுவித்தான் தமிழில் சூப்பர் ஹிட் படமாக அமைந்த ரஜினியின் முத்து திரைப்படம் எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கருத்த பண்ணே பாடல் தற்போது யூடியூபில் 65,50,000 பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2011 சனா மொய்டூட்டி இது போன்ற பாடல்களை தயாரித்து வெளியிட்டு வருகிறார். ஆனால் இதுவரை கிடைக்காத அங்கீகாரத்தை அவருக்கு இந்த பாடல் தற்போது பெற்றுத்தந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.